சஸ்பெண்ட் செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரிகளை நீங்க ஃபைலெல்லாம் க்ளோஸ் பண்ணி அவர்களை டிஐஜியா ஐஜியா எஸ்பியா வச்சிருக்காங்கன்னா இது உண்மையாகவே சட்டம் ஒழுங்கை மத்திய அரசு கண்காணிக்குதா, இல்லை விஜிலன்ஸ் துறை கண்காணிக்குதா, மாநில அரசு கண்காணிக்குதா, இல்லை மாநில அரசாங்கம் இது போன்ற வேலைகளை செய்வதற்கு இவர்கள் தேவைப்படுகிறார் என்பதனால அவர்களுடைய பிரச்சனைகளை கண்டுகொள்வதில்லையா? தேலை கெட்டிய ஒரு ஆண்மகன் யாரு? ஜெயலலிதா. அதை என்ன பண்ணிச்சம்மா? அரசுடைமை ஆக்கிச்சு. சிதம்பரம் பல்கலைக்கழகம் அரசுடைமை ஆக்கப்பட்டது. அந்த உச்சபட்ச அதிகாரி அந்த பெண்ணை தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்காக குடும்பத்தை பிரிக்கிறார். குடும்பத்தை பிரித்து அவனை வழக்கு பதிவு செய்து அவரை ஜெயிலில் போடுறான். அவன் பெரிய கோடீஸ்வர குடும்பம். காரணம் இந்த கள்ளக்காதன். நீங்கள் ஒரு புலனாய்வு பத்திரிக்கை அதை அந்த செய்தியை ஸ்மெல் பண்ணி எழுதுகிறாங்க. அப்போ அந்த புலனாய்வு நிருபரை கேட்டேன், ஏப்பா என்ன இவ்வளவு செய்தியை சொல்லியிருக்கீங்க, இதெல்லாம் உண்மையாகவே தமிழ்நாட்டில் நடக்குதா? இது போல் பல செய்திகள் நடக்கு. தனியார் நிறுவனங்களில் பல சாராய உடையார்கள், பல சாராய ஜேபிஆர்கள், பழைய சமூக விரத நீங்கள் எஸ்ஆர்எம் பச்சைமுத்துக்கள் எல்லாம் கல்லூரி நிர்வாகத்தில் இருக்கிற காரணத்தினால நீங்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி வந்து எட்டா கனியாக மாறிடுது. நான் இன்னொரு நேரத்துலையே நான் தமிழ்மிண்ட் நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், அமைச்சர் கருப்பண்ணன் அவர் ஒரு கல்லூரி கட்டி ஈரோட்டில் ஈரோடு மாவட்டத்தில் அந்த கல்லூரியில் இந்த குழந்தைய பிரித்து நீங்கள் வழக்கு என்ன நீங்கள் விவாகரத்து வழக்கை இவரே அழுத்தம் கொடுத்த அந்த உச்சபட்ச காவல்துறை, எனக்கு உண்மையாக அது வரைக்கும் அவர் மாதிரி நல்ல பேர் இருக்கு. பணி ஓய்வுபட்ட பிறகு அவரை வேற ஒரு பதவிக்கு வேற ஆளுநர் வேற அதுக்கு ஒப்புதல் தர மாட்டேங்கிறார். அது ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. இதுல பஞ்சாயத்து பேசுறதுக்கு இன்னொரு முன்னாள் அவரும் வந்து வால்டர் தேவாரம் எல்லா பதவிகளையும் பேர் வந்துருச்சு. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம் என்ற நேர்காலம் சிறப்பு விருந்தினா மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர். வணக்கம் சார். வணக்கம். முன்னாள் காவலர்கள் முன்னாள் டிஜிபியாக இருந்த ஒருத்தர் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், அதுக்காக ஒரு பெரிய இடத்து வாரிசு மேல சட்டவிரோதமாக ஒரு பொய்ப்புகாரில் வழக்கு போட்டு அவரை கைது பண்ண முயற்சி நடந்திருக்குது. அதை இன்னொரு முன்னாள் டிஜிபி வந்து பஞ்சாயத்து பேசி வச்சு தீர்த்து வச்சாரு அப்படிங்கிற புகாரம் வந்திருக்குது. ரிட்டையர் ஆன பிறகும் வந்து காவல்துறையில் இந்தளவுக்கு இவங்க அதிகாரம் செலுத்த முடியுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது வந்து சாமானியர்களை பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு செல்வ செழிப்புள்ள ஒரு குடும்பம், பரம்பரை பரம்பரையாக பேர் வாங்கின குடும்பம், அவருடைய வாரிசு மேலேயே பொய் வழக்கு போட்டு கைது பண்ணுற வரைக்கும் போகிறாங்கன்னா அப்போ சாமானியனுக்குடைய பாதுகாப்பு, சாமானிய நிலைமை எந்த ஆகுது, என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாகுது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை இப்போது அந்த உச்சபட்ச அதிகாரி பேர் வேண்டாம், உச்சபட்ச அதிகாரி காவல்துறையில் பெரிய பொறுப்பில் இருந்தவர். நீங்கள் அவர் ஒரு தன்னுடைய சமூகம் ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் அந்த பொண்ணை பார்க்குறாரு. கணவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு தூத்துக்குடி தலைமை இடமாக கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணெய் நிறுவனம். எண்ணெய், நீங்கள் எண்ணெய்னால அந்த பேர் தான் வரும், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், எல்லா எண்ணெயும். அப்போ அந்த நிறுவனத்தினுடைய நீங்கள் பரம்பரை பரம்பரையாக ஏறக்குறைய 5 தலைமுறை அவர்கள் தான். அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவருடைய மனைவியை அந்த உச்சபட்ச காவல்துறை அதிகாரி தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடுறார். கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து குடும்பத்தை பிரிக்கிறார். ஒரு குழந்தை இருக்குது. கணவன் மனைவியை விடுறதுக்கு விருப்பம் இல்லாமல் போராடுறார். அதனால் பிரச்சனையே இப்போ நீ இப்போ கூட போயிருந்தா பிரச்சனையே இல்லையே. கோயம்புத்தூரில் இருந்து புகார் கொடுக்கப்பட்டு கோயம்புத்தூரில் உயர்ந்த அதிகாரி அவர் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் அனுப்புகிறார். அது ரெடி விரைவுப்படை அனுப்புகிறார். யாரை? அந்த கணவனை கைது செய்வதற்கு. அப்போது இதெல்லாம் முதலமைச்சர் தெரிஞ்சு தான் நடக்குதா, இல்லை ஒரு ஹோம் டிபார்ட்மெண்ட்டு உள்துறை செயல்பாட்டில் இருக்கா? அப்பாவி மக்களுக்கு ஒரு கேள்வி வருது. நீங்கள் ஒரு புலனாய்வு பத்திரிக்கை அதை அந்த செய்தியை ஸ்மெல் பண்ணி எழுதுகிறாங்க. அப்போ அந்த புலனாய்வு நிருபரை கேட்டேன், ஏப்பா என்ன இவ்வளவு செய்தியை சொல்லியிருக்கீங்க, இதெல்லாம் உண்மையாகவே தமிழ்நாட்டில் நடக்குதா? இது போல் பல செய்திகள் நடக்குது. இந்த செய்தியை பாதிக்கப்பட்டவர் தரப்புலேருந்து இந்த செய்தியை எங்கிட்ட கொடுத்து பிரசுரம் பண்ண யாரும் அஞ்சிட்டாங்க, யாரும் பயந்துட்டாங்க, யாருமே இந்த செய்தியை போடலை. இவருக்கு எதிராக அந்த செய்தியை போட முடியாது அப்படின்னு. அப்போது
அந்த உச்சபட்ச அதிகாரி அந்த பெண்ணை தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்காக குடும்பத்தை பிரிக்கிறார். குடும்பத்தை பிரித்து அவனை வழக்கு பதிவு செய்து அவரை ஜெயிலில் போடுறான். அவன் பெரிய கோடீஸ்வர குடும்பம். காரணம் இந்த கள்ளக்காதல், இந்த குழந்தைய பிரித்து நீங்கள் வழக்கு என்ன, நீங்கள் விவாகரத்து வழக்கை இவரே அழுத்தம் கொடுத்து அந்த உச்சபட்ச காவல்துறை, எனக்கு உண்மையாக அது வரைக்கும் அவர் மேலே நல்ல பேர் இருக்கு. இல்லை பணி ஓய்வுப்பட்ட பிறகு அவரை வேற ஒரு பதவிக்கு வர ஆளுநர் வர அதுக்கு ஒப்புதல் தர மாட்டேங்கிற அது ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. அப்போது ஆச்சரியமாக இருக்கு. அப்போது இவ்வளோ பெரிய உச்சபட்சத்திலிருந்து அடுத்தவன் மனைவியை நீங்கள் வள்ளுவர் சொல்கிறார், பிறர் பிறர் மனை நோக்கா, அடுத்த வீட்டை பார்க்காதேங்கிறார் வள்ளுவர். ஆனால் இது ஒரு ஒரு குடும்பத்தை பிரித்து மனைவி அதனுடைய கட்டுப்பாடுகள் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒருவர் எப்படி உச்சபட்ச அதிகாரி அவனால் இருந்தார். இவர் இவர் அந்த அதிகாரியாக இருந்த காலத்தில் இது போன்ற முறைகாடு எத்தனை முறைகாடு நடந்ததுன்னு நீங்கள் சிபிஐ விசாரிக்கணும். அதில் இல்லை, இதில் ரெண்டு கேள்வி எழுது. ஒன்று வந்து அந்த மனைவி புகார் கொடுக்குறாங்க, சம்மந்தப்பட்ட கணவர் வந்து தூத்துக்குடி, மனைவி இருக்கிறது சென்னையில், குழந்தை தான் போர்டிங் ஸ்கூலில், கோயம்புத்தூரில் வச்சு அந்த அட்ரஸை வச்சு தான் புகார் கொடுக்குறாங்க. 5ஆம் தேதி தான் புகார் கொடுக்கப்படுது. ஆனால் 2ஆம் தேதியே புகார் வாங்கிட்டாங்க. புகார் வாங்கினதா கணக்கு கைது, அங்கேயும் ஒரு பிரச்சனை. ஆமாம், ஹைகோர்ட் கூப்பிட்டு ரெண்டு பேரையும் உச்சபட்ச அதிகாரி சரி கோயம்புத்தூர் அதிகாரி ரெண்டு பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிடுவான்னு தெரிஞ்ச பிறகு வழக்கு வாபஸ் வாங்குறாங்க. இதில் பஞ்சாயத்து பேசுறதுக்கு இன்னொரு முன்னாள், ஆமாம், அவரு வந்து வால்டர் தேவாரம் எல்லா பத்திரிகையிலும் பேர் வந்துருச்சு. ஆமாம், அப்போ அவரு நீங்கள் வீரப்ப காட்டில் பச்சை ட்ரெஸ் தைச்சே கொண்டு வருவார், 10-20 ட்ரெஸ்ஸை தைச்சு கொண்டு போய் சொல்லி கொடுக்குறவன். அவர் மேலேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள் நிறைய புகார் இருக்கு. அவர் மேலே ஒரு ஆஸ்திரே ஒரு ஆஸ்திரேலியா ஆங்கில இண்டியன் பெண்ண கர்ப்பமாக்கி தெருவில் விட்டுட்டு போயிட்டார், தெருவில் விட்டுட்டு போயிட்டார். அப்போ அது மேலே நிறைய, அதே போல் அவர் வந்து இந்த அத்லட்டிக் இருக்கிற காலத்தில் நிறைய பாலியல் ரீதியாக அவர் மேலே நிறைய புகார், பாலியல் ரீதியாக புகார். அப்போ இவர்களெல்லாம் இப்போ ஓய்வு பெற்ற பிறகு எனக்கு தெரிஞ்சு இந்த பல ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இப்போ கரண்டில் இருக்கிற அதிகாரிகளை கையில் வச்சுருக்காங்க. எதுக்கு? தன்னுடைய சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு, தன்னுடைய அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு. தன்னுடைய ரியல் எஸ்டேட்டில் ஒவ்வொரு அதிகாரியும் 20,000 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சுருக்கான். இந்த அதிகாரிகள் தன்னுடைய சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக 5 கோடி 10 கோடி கொடுத்து தனக்கு ஆதரவாளர்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரிகளை நீங்கள் ஃபைனலாக க்ளோஸ் பண்ணி அவர்களை டிஐஜியா ஐஜியா எஸ்பியாக வச்சுருக்காங்கன்னா இது உண்மையாகவே சட்டம் ஒழுங்கை மத்திய அரசு கண்காணிக்குதா, இல்லை விஜிலன்ஸ் துறை கண்காணிக்குதா, மாநில அரசு கண்காணிக்குதா, இல்லை மாநில அரசாங்கம் இது போன்ற வேலைகளை செய்வதற்கு இவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்பதனால அவர்களுடைய பிரச்சனைகளை கண்டுகொள்வது இல்லையா? இப்படி இது மிகப்பெரிய ஆய்வு செய்யப்பட வேண்டிய விஷயம். அந்த புகாருக்குள்ளான அதிகாரி, அந்த பெண்ணுடைய நெருக்கம் தொடர்பில் இருக்க அந்த அதிகாரி, அவரே வந்து மாணவர்களுக்கு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்கறதுல தான் பேர் போனவர். அவரும் வந்து இந்த அத்லட்டிக்ஸு இந்த மாதிரி போக பொதுத் தேர்வுகளில் அரசு போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் ஊருக்கு நல்லொழுக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவரோட வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு, அதையும் தாண்டி வந்து இவ்வளோ அதிகம் துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காரு. நாளைக்கு இவரை நம்பி எப்படி வந்து கல்லூரிகளுக்குள்ளேயோ இல்லை பள்ளிகளுக்குள்ளேயோ எப்படி சேர்க்கறது, அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுது? இப்படியெல்லாம் ஒரு அதிகாரிகளை வச்சுக்கிட்டு எப்படி மாநிலத்தில் இருக்க குழந்தைகளுடைய இதில் நான் இது அச்சப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்வி நிறுவனங்களை நடத்துபவர்கள் அத்தனை பேருமே குற்றவாளி. ரவிக்குமாரை போல, கள்ளக்குறிச்சி ரவிக்குமார் இருக்கார்ல, அவரை போன்ற கொடூர குற்றவாளிகள். அங்கேயே 5 கொலைகள் நடந்திருக்கு. ஒரு மாணவன் கொல்லப்பட்டிருக்கிறான், சிறிபதி வழக்கு. அதற்கு முன்பு இதுக்கு ஒரு 5 அங்கே படித்த ஒரு மாணவன் என்கிட்ட சொன்னான், நீங்கள் அவர் நீங்கள் அவர் கல்லூரிகளை வரும்போது வந்து நீங்கள் கல்லூரிக்குள்ளே அவர் ரவுண்ட்ஸ் வரும்போது கையில் குச்சியோடு தான் வருவாராம், கண்ணில் கண்ட மாணவனை அடித்து தோச்சிடுவாராம் ரவிக்குமார். ரவிக்குமார் இத்தனைக்கு பள்ளி படிப்பை கூட தாண்டாதவர் பள்ளி. அப்போ இந்த கல்வி நிறுவனங்களை எல்லாம் அரசுடமையாக்கணும். இதே போன்ற புகார் எது வந்துன்னா, சிதம்பரம் பல்கலைக்கழகத்துக்கு வந்த பொழுது ஒரு சேலை கட்டிய ஒரு ஆண்மகன் யார், ஜெயலலிதா, அதை என்ன பண்ணிச்சம்மா, அரசுடைமை ஆக்கிச்சு. சிதம்பரம் பல்கலைக்கழகம் அரசுடைமை ஆக்கப்பட்டது. நீங்கள் ஜெயலலிதாவை நான் சேலை கட்டிய பெண்ணாக பார்க்குறேன், நான் அந்த அம்மா எப்படி பார்க்குறேன், வேட்டி கட்டிய மீசை முளைத்த ஒரு ஆம்பளையாக தான் பார்க்குறேன். அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, எம்ஏ ராமசாமி செட்டி எவ்வளோ பெரிய ஜாம்பவான், கவர்மெண்ட் எடுத்துருச்சு.
எடுத்து அரசியல் சம்பளம். அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகள் தனியார் கல்லூரிகள் எல்லாம் சாராய வியாபாரிகளிடமிருந்து சமூக விரோதிகளிடமிருந்து அரசுடைமை ஆக்கினால்தான் இது போன்ற காவல்துறை அதிகாரிகளை கட்டுப்படுத்த முடியும். நான் இன்னொரு நேரத்திலேயே நான் தமிழ் முன்ட்டு நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், பெரிய கொடுமைன்னு கேட்டிங்கன்னா அமைச்சர் கருப்பண்ணன், அமைச்சர் கருப்பண்ணன் அவர் நீங்கள் 800 முன்ட்டு அமைச்சர், அவர் ஒரு கல்லூரி கட்டி ஈரோட்டில் ஈரோடு மாவட்டத்தில் அந்த கல்லூரியில் அவர் எல்லாத்துக்கும் பட்டம் கொடுக்குறார். பட்டம் கொடுக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு நண்பர் சொன்ன எனக்கு தகவல் என்னென்னா, அந்த அமைச்சர் சாராய வியாபாரியாக இருந்த பொழுது மாவட்ட கண்காணிப்பு எஸ்பி யாருனா இந்த பட்டம் கொடுக்குற இந்த காவல்துறை உச்சபட்ச அதிகாரி. இவர் அங்கே எஸ்பியாக இருக்கும்போது இவரே போய் ஒரு பகுதியில் சாராயத்தை ஒழிக்கவே முடியல, போய் அடித்து மிதித்து உதச்சி கொண்டு லாக்கப்பில் போடுறார். யாரை? அந்த ஒரு சாராய வியாபாரியை. காலங்கள் மாறுது, காலம் மாறி இவர் எஸ்பியாக இருந்து டிஐஜியாக இருந்து ஐஜியாக இருந்து ஏடிஜிபியாக இருந்து டிஜி பெரிய அதிகாரியாக மாறிடுறாரு. இவர் ஒட்டி வண்டு முருகனை கட்சி ஆரம்பித்து ஒன்றிய சேலம் நகர சேலம் மாவட்ட சேலம் மந்திரி ஆகி மந்திரி ஆகிறார். கல்லூரி ஆரம்பிக்கப்படுது, கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு இந்த சாராய பார்ட்டி அமைச்சராக மாறுகிறார். பிடிச்சவர் என்ன பண்ணுறாரு, அந்த கல்லூரிக்கு போய் அங்கி போட்டு அமைச்சர் அங்கி காவல்துறை உயரதிகாரி அங்கி ரெண்டு பேரும் பழைய சாராய கேஸில் பிடிச்சி லாக்க கூட போட்ட பாடுங்க. ரெண்டு பேரும் வந்து மாணவர்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, பட்டம் கொடுக்குறாங்க. அப்போது முதலில் ஒழிக்கப்பட வேண்டியது தனியார் கல்லூரிகளை, தனியார் பள்ளிகளை. இதை ஒழிச்சாதான் இந்த சமூக விரோத செயலுக்கு முற்றுமொழி வைக்க முடியும். இந்த மோட்டிவேஷனான ஆட்கள் ஆட்களுடைய தேவை வைத்துக்கொண்டு எஸ்பியை கட்டுப்படுத்துகிறான். எஸ்பியை இல்லை, ஒரு சின்ன குறுக்கீடு, நீங்கள் சொன்னீங்க அரசுடைமை ஆக்கிறது வந்து சரியான தீர்வு அப்படின்னீங்க, சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை அமையார் ஜெயலலிதா அரசுடைமை ஆக்குறதுன்னு சொன்னீங்க. ஆனால் நேற்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்குது, என்ன அப்படின்னா சுமார் 50 மேற்பட்ட பேராசிரியர்கள் வந்து போலீஸ் ஆட்டுதல் கொடுத்து பணியில் இருந்தாங்கன்னு அவங்கள டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. அமையார் வந்து 2011-16 காலத்தில் வந்து மாற்றிட்டாங்க, அவங்க மறைந்தே கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகள் ஆச்சு, இன்னமும் வந்து போலீஸ் ஆட்டுதல் கொடுத்து இப்போ தான் கண்டே பிடிச்சிருக்காங்க. அரசு நிர்வாகமும் இப்படி தான் இருக்குது அப்படிங்கும்போது தனியார் மட்டும் இப்படி குறை சொல்கிறது இல்லை. அதாவது நீங்கள் அரசு நிர்வாகம் சரியாக இருந்தால் தனியார் நிர்வாகமே தேவையில்லை. இப்போ அங்கே ஏன் தம்மா சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியை ஏன் அரசுடைய ஆக்சன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்ம எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இப்போ அமைச்சராக இருக்கார்ல, இவருடைய சம்பந்தி தான் ராஜேந்திரன் தான் செட்டியாருடைய உதவியாளர். அங்கே படிக்கிற மாணவர்களை விட வேலை வாக்கம் அதிகம். எங்கே சிதம்பரம்? அப்போது அரசு போனோம் அங்கே 10 லட்சம் கொடுத்தா போஸ்டிங், 10 லட்சம் போலி டாக்குமெண்ட் இப்போ பார்த்தோம்ல, போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தா போஸ்டிங் 10 லட்சம். அங்கே ஒரு கொலையே நடக்குது. இப்போது உளவுத்துறை ஐஜியாக இருக்கிற செந்தில் வேலை அப்போ ஐபிஎஸ் முடிச்சுட்டு 2006-11 திமுக ஆட்சியில் அங்கே வந்து ஜாயின் பண்ணுறார். எப்படி ஏஎஸ்பியை ஜாயின் பண்ணார், இப்போ உளவுத்துறை ஐஜியாக இருக்காருல்ல அவர், அங்கே வந்து ஜாயின் பண்ணுறார். ஜாயின் பண்ண பிறகு கொலை நடக்குது. எங்கே? எம்ஏ ராமசாமி செட்டியாருடைய உதவியாளர் கல்லூரி வளாகத்துக்குள்ளே கொல்லப்படுகிறார். ஏன் கொல்லப்படுகிறாருனா, இதே போல தான் போலீஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு உடனே அப்பாயின்மெண்ட், 10 லட்சம் கொடுத்தா எல்லாம் கல்லூரி பேராசிரியர். எங்கே? ஓப்பன் யூனிவர்சிட்டியில் 3000 பேப்பர் கொடுத்தீங்கன்னா எம்ஏ வாங்கிடலாம். எழுத படிக்க தெரியாத பூரா ஓப்பன் யூனிவர்சிட்டியில், படிக்க எழுத படிக்க தெரிஞ்சால் தெரியும், எம்ஏ எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இப்படி. அப்போ அந்த பேப்பரை வாங்கி கொண்டு கொடுத்து எல்லாம் எம்ஏ ஆகி இப்போ பேராசிரியர் ஆகி 10 லட்சம் கொடுத்தீங்கன்னா கல்லூரி விரிவுரையாளர். நீங்கள் கொல்லப்பட்டவர் வீட்டில் 18 கோடி ரூபா பணம் இருக்குது. அந்த 18 கோடி ரூபா பணத்தை இப்போ ஐஜி உளவுத்துறையாக இருக்கக்கூடிய செந்தில் வேலை போய் பிடிச்சி இன்கம் டேக்ஸ் கொடுத்துட்றார். இன்கம் டேக்ஸ் கொடுத்த பிறகு மாலதி ஹோம் செக்ரட்டரி மாலதிக்கு அழுத்தம் என்ன, அவர் சஸ்பெண்ட் பண்ணு, இந்த 18 கோடி ஏன் கொடுத்துருக்கணும், யார் சொல்கிறா? அமைச்சருடைய சம்பந்தி, அப்போ சம்பந்தி கிடையாது ராஜேந்திரன். இப்படி சமூக விரோத செயல்கள் அத்தனை எங்கே நடக்குது? தனியார் கல்லூரிகளில் தான் நடக்குது, தனியார் பள்ளிகளில் தான் நடக்குது. அங்கே மோட்டிவேஷன் செய்ய போகிற அதிகாரிகளோட நான் நட்புறவு வச்சுக்கிறான். எந்த தப்பு நடந்தாலும் உடனே அந்த அதிகாரி லைனுக்கு போகிறான், அந்த அதிகாரி எஸ்பி கொடுக்குறாரு, ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு. அப்போ இதுக்கு என்ன அடிப்படை காரணம்? தனியார் நிறுவனங்களில் பல சாராய உடையார்கள், பல சாராய ஜேபிஆர்கள், பழைய சமூக விரோத நீங்கள் எஸ்ஆர்எம் பச்சைமுத்துக்கள் எல்லாம் கல்லூரி நிர்வாகத்தில் இருக்கிற காரணத்தினால
நீங்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி வந்து எட்டா கனியாக மாறிடுது. எனக்கு நான் ஒரு 20-25 வருஷம் முடி நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். நான் தலைமைச் செயலகத்தில் இருந்த காலத்தில் நான் ஒரு நண்பர் ராஜா அவர் இறந்துட்டார், வின் டிவி தலைமை நிருபர் இருந்தார். என்னுடைய நண்பருடைய மகனை ஒரு கல்லூரியில் 3 நாளாக பேச விடலை. அவனை என்ன தப்புன்னு தெரில, அவனை அறையில் அடைச்சி வச்சுருக்கான்னு சொல்லி அவருடைய நண்பர் மலேசியாவிலிருந்து ஃபோன் பண்ணுறாரு. நானும் அவரும் மோட்டார் சைக்கிளில் போகிறோம், நீங்கள் எங்கே பனிமலருக்கு போகிறோம். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா அனைத்து கட்சி தலைவர் உட்காந்துருக்கான். எதுக்கு? அந்த மாணவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு மேனேஜ்மெண்ட்டும் ஒரு தலை காதல், நீ லவ் லெட்டர் கொடுக்குறதா, நீ லவ் லெட்டர் கூட ரெண்டு பேரும் கிளாஸ் ஆகி போச்சு. ஆன பிறகு அந்த கல்லூரி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவன் இந்த மாணவர் பிடிச்சி ரூமில் அடைச்சி வச்சிடலாம். அப்போது இதை சரி கட்டுவதற்காக அனைத்து கட்சி தலைவன் அங்கே இருக்கா, திமுக அதிமுக ஆட்டா போட்டாலாம். நாங்கள் போய் பார்த்தா நாங்கள் ரெண்டு பேரும் தான் நிருபர்கள் உள்ளே போயிருக்கோம். அந்த மாணவனை கையோடு பார்க்கணுன்னு இல்லை, உங்களுக்கு என்ன வேணும்? எப்போ நிருபராக நாங்கள் நிருபர் வந்திருக்கோம், எல்லா நிருபருக்கும் வர சொல்லிட்டுமா? அந்த மாணவனை அடித்து காயப்படுத்தி கொண்டு எங்களுக்கு முன்னாடி காமிச்சாங்க 25 வருஷம் பனிமலரில். அப்போது இதெல்லாமே அடியாட்கள் நடத்துகிற நிறுவனங்களாக எது மாறிடுச்சு, கல்லூரி நிறுவனங்கள் இப்போ மாறியிருக்கு. இதை ஒரே தீர்வு அரசு கையகப்படுத்தினால் மட்டும்தான் இதுக்கு தீர்வு. இந்த விவகாரத்தில் இப்போ அந்த பெரிய இடத்து ஆண் வாரிசு அவர் மேலே தான் வந்து அந்த பொய் புகார் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட அதை பேசிட்டாங்க. இப்போ அந்த பொய் புகாரை பதிவு செய்யுதா காவல்துறை அதிகாரி மேலே தான் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? அந்த பெண்கிட்ட நெருக்கமாக இருந்தால் இல்லை அந்த அதிகாரி மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அந்த அதிகாரி மேலே எந்த சட்டமும் பாயாது, ஏன்னா அவர் உச்சபட்ச அதிகாரி. அதனால் அவர் நீங்கள் நல்ல அருமையான கேள்வி, சிந்திக்கக்கூடிய கேள்வி கேட்டீங்க. இப்போ சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி மீது வழக்கு இருக்குது. வழக்கை வந்து குறைந்தபட்சம் ஒரு டிஎஸ்பி தான் போய் விசாரிக்கணும். இன்னும் கரண்ட்டில் இருக்கு, சட்ட அமைச்சர் ரகுபதி மீது வழக்கு இருக்குது. கோர்ட்டுக்கு போயிட்டு வந்து போயிட்டு இருந்துருக்காரு. அப்போது சட்ட அமைச்சரை ஒரு டிஎஸ்பி விசாரிச்சிருவாரா? இப்போ இந்த வழக்கு பதிவாயிருக்கு, இல்லை வழக்கு இருக்குது, அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு வச்சுக்கங்க. இப்போ அந்த பெண்ணுடைய கணவன் ஏப்பா இவர் விசாரிக்கணும், பெரிய உச்சபட்சம் இருந்த அந்த அதிகாரியை ஒரு இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி விசாரிக்க முடியுமா? சம்மன் அனுப்பி கூப்பிட முடியுமா? வருவாரா? வாய்ப்பே இல்லை. ஏன்? அவரை பாதுகாப்பது எது? அந்த உச்சபட்ச பதவி. அப்போது இந்த அமைப்பு முழுக்க முழுக்க யாருக்கு பாதுகாப்பாக இருக்கு? பதவி பெரியார் தான் சொல்லுவார், 4 பேர் குற்றவாளி, படித்தவன், பணக்காரன், பதவிக்காரன், 3 பேர். இன்னொருத்தர் சொல்லுவார், அவர் பாலிசர் சொல்லுவார், பார்ப்பாங்க சொல்லுவார். அப்போது இவர்கள் 4 பேர் ஒரே மனநிலையில் உள்ளவர் சொல்லுவார். அது தாழ்த்தப்பட்டவனாக இருந்தாலும் சரி, பணக்காரன் இருந்தாலும் அது திமுரு வந்துடும். மிக தாழ்த்தப்பட்டவனாக இருந்தால், படித்த அதிகாரியாக இருந்தால் திமுரு வந்துடும். பணக்காரன் எவன் இருந்தாலும் சரி, எந்த சாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, பணம் இருந்தால் பண திமுரு வந்துடும். அப்போது இதைத்தான் பெரியார் சொல்கிறார். அப்போது பதவிக்கார, பணக்கார, படித்தவ, அவர் எதிரி, 4 பேருக்கு அந்த திமிர் வந்துடும். ஏழை எளிய மக்கள் அவர் பக்கத்திலேயே போக முடியாது. இதுதான் நீங்கள் அந்த உச்சபட்ச அதிகாரியினுடைய இன்றைய நிலை. அதனால் சட்டம் அதிகாரம் நீங்கள் அவர் பக்கத்தில் போகாது. என்ன காரணம்? அரசு அவருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி வச்சுருக்கு. அதனால் இது நியாயம் கிடைப்பதற்கான வழி உண்மையாகவே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இதுவரை எங்களோட நடந்த கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.